ஒரு ஒரு வருஷம் இருக்கும், என்கிட்ட ஒரு நாலாவது வகுப்பு படிக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவன் ரெண்டு மாசமா ஸ்கூலுக்கு போல. ஸ்கூலுக்கு போடான்னு சொன்னாலே அழுவ ஆரம்பிப்பான். அவங்க அப்பா அம்மா அடிச்சு பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, உதச்சு பார்த்தாங்க. அவன் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, நீ என்னை கொன்னே போட்டாலும் சரி, நான் இனிமேட்டிருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஏதாவது ஸ்வீட் கடையில் வேலைக்கு அமைச்சிருங்க என்ன அப்படின்னு. ரெண்டு மாசமும் ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைமில் உட்காந்துட்டு அழுவானான். ஸோ அவனை என்கிட்ட கவுன்சிலிங்காக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. என் ஒரு மணி நேரம் அந்த பையன் எதுவுமே பேசலை. அவன் கூட நான் ஃப்ரெண்டாக மாறி 1.5 மணி நேரம் கழித்து நிதானமாக அவன் ஸ்கூலுக்கு போகாத காரணத்தை சொன்னான். என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்களும் அப்படிதாங்க அழுகுறோம் டெய்லின்றீங்களா? என்ன காரணமாக இருக்கும் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஹோம்ஒர்க் பண்ண சொன்னாங்க, இல்லை. டீச்சர் அடித்தாங்க, இல்லை. டெஸ்ட்டில் நல்லா எழுதலை, டெஸ்ட்டு வச்சாங்க, இல்லை. இது எதுவுமே இல்லை ரீசன். ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்கறது தூக்கம் வந்துச்சு அப்படிதானே? கிடையாது. போர் அடிச்சது, இல்லை. நான் இல்லை. ஒரு நாள் அவங்க டீச்சரு அவனை ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் தெரியல, டீச்சர் திட்டினாங்க, அவன் அழுதான். அப்படி அழுதப்போ அந்த டீச்சர் அவனை பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க, நீ பொண்ணாடா இப்படி அழுகுறன்னு சொல்லிட்டு. ஆம்பளை பையன் மாதிரி இருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் 4th வகுப்புலேயே பயங்கரமாக டீசிங் இருக்கும்ல, சுற்றி இருக்கிற பாய்ஸ் எல்லாம் அவனை பார்க்குறப்பெல்லாம், ஏ யூ கேர்ள், ஏ பொண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசிங்கில் உன் மனசு எவ்வளோ உடஞ்சி போச்சேன்னா, நான் திரும்ப ஸ்கூலுக்கு போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கூப்பிடுவாங்க? ஸோ அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு இது கேட்டப்போ நிறுத்தி வச்சு பலார் 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 பலார்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அதே குழந்தைய அவன் ஃப்ரெண்ட்ஸு எத்தனையோ வாட்டி என் நாயேன்னு கூப்பிட்ருப்பாங்க, ஏ பண்ணியேன்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கூப்பிட்டப்போ இந்த பையன் திருப்பி டே நீ நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நார்மலா லைஃபை பார்த்தான். ஆனா என்னைக்கு அவனை பொண்ணேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களோ, அவனோட சைக்கி அவனோட மனசு எவ்வளவு உடஞ்சிடுச்சனா, அவ்வளவுதான். இப்போ இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெண்கள்ன்றது 50% மனுஷகுலம், 50% மனுஷகுலம். ஒரு விலங்கு பேரை சொன்னா கூட உடையாத மனசு, நீ பொண்ணுன்னு சொன்னியானா உடஞ்சிடுதனா. அப்ப நம்ம எந்த மாதிரி சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? உன்னை பத்தி இந்த சமுதாயம் உலகத்துக்கு சொல்ற கருத்து என்ன? ஒருவேளை அந்த கருத்தை நீயே முத்திரை குத்திக்கிட்டு இருக்கிறியா? நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இந்த சிச்சுவேஷனை. எனக்கு வலிச்சா மாதிரி உங்கள் மனசு வலிக்குதா? வலிக்குதா இல்லையா? நான் சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லுங்களேன். நாங்கள் சத்தமாக, நாங்கள் த கிரேட் கேஎஸ்ஆர் கல்லூரி மாணவிகள், கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டோம். நான் ராக்கெட் சயின்ஸ் கண்டுபிடிச்சது யாருன்னு நான் கேட்டேன். என்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னது ஒரு குழந்தைய அழிக்குதுன்னா, அப்போ நான் எந்த மாதிரி ஒரு சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உன் மனசு வலிக்குதான்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். மேல பேசு கீர்த்தன்யா, மேல பேசு அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. வலிக்குதா இல்லையா? இந்த நிலையை மாத்துறதுக்கு, அது எப்ப மாறும்ன்றது எனக்கு தெரியாது, ஆனா மாத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு விருப்பமாக இருப்பீங்களா? அது சும்மா எஸ்ன்னு சொல்கிறதா, எஸ் எஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறது கிடையாது. கஷ்டம், ஆனால் நம்ம ஒரு ஒருத்தரும் ஒன்று சேர்ந்தால் மாத்திரம்தான் இந்த நிலையை மாற்ற முடியுமே தவிர, ஒருத்தவங்க மைக்கை போட்டு
பேசி முழங்கி பெண்களே நாட்டுக்கு கண்களே பெண்கள் தினம் நம்பலாம்னு சொல்றதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. கொஞ்ச நேரம் நிஜமாலுமே உட்கார்ந்து யோசிக்கணும், யோசிக்கணும். அந்த யோசிக்கிற வேலையை செய்யறதுக்கு அடுத்த 2 மணி நேரம் ரெடியா இருப்பீங்களா? நல்லா எஸ் சொல்ல கத்து கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்ன்றது உடம்புல தெரியல, எஸ் மேம், எஸ் மேம், வாயில மட்டும்தான் இருக்கு. யோசிக்க ரெடியா இருப்பீங்களா? உடம்போட சொல்லணும், எஸ் மேம் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். எங்க புஸ்ஸு பவரே இல்லையே பாடியில, இன்னும் நளினம் தான் தெரியுது, மென்மை தான் தெரியுது, வெறி தெரியல. சரி, தொடக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்றேன், முன்னாடி போக போக பவர் கூடிக்கிட்டே போனோம். கூடுமா? சரி, வெறும் 500 வெறும் 500 ரூபாய் தான். ஆனா அடுத்து வர ஒரு 4-5 வருஷத்தை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சினிமாவுக்கு போனோம்னா கூட, அப்பா எல்லாரும் போறாங்கப்பா 100 ரூபாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பதிலா, 4-5 வருஷத்துல உங்க அப்பா அப்படி வெளில போறப்போ, அப்பா வெளில போறீங்களா? ஆமா அம்மா, தாப்பா காஃபி குடி, 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போ, சும்மா சும்மா வச்சுக்கோ காஃபி. சொல்ல முடியும், வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 4-5 வருஷத்தை நான் பொண்ணு, நான் பையன்ற அந்த அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு, இந்த உலகத்துல எல்லாருக்கும் சமமா கிடைக்கிற வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டியானாதான் அதுக்கு போக முடியுமே தவிர, உன் மைண்டை நீ தினம் தினம் பயத்திலையும் சோம்பேறித்தனத்திலையும் சுகத்திலையும் வேடிக்கை பார்க்கறதுலையும் விட்டேன்னா இந்த வாய்ப்பை உன்னால பயன்படுத்திக்க முடியாது. ஒரு ஆம்பளை பயன்படுத்திக்கலனா கூட பரவாயில்ல, இந்த சமுதாயம் ஆம்பளைங்களுக்கு, நம்ம சமுதாயம், இந்திய சமுதாயம் ஆம்பளைங்களுக்கு வாழறதுக்கு ரொம்ப சுகமான சமுதாயம். நீ ஒண்ணுமே இல்லாம ரோட்ல இருந்தியானா கூட ஆம்பளன்ற கெத்துல உன்னால கிராஸ் பண்ற முடியும். ஆனா பொண்ணு நீ வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னா இன்னொருத்தன் கீழே டெய்லி 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 ஒருத்தன் கசக்குவான். நீ அந்த வேதனைய பயன்படுத்திக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இதான் என் நிலைமைன்னு சொல்லிட்டு வேதனையில தவிக்கிறன்றது கூட தெரியாம வாழ்வ. ஒரு தவளை கொதிக்கிற தண்ணியில தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பண்ணும்? டக்குன்னு குதிச்சு வெளில வந்துடும். ஆனா அதே தவளைய பச்சை தண்ணியில தூக்கி போட்டு கீழே இருந்து சூட நிதானமா ஏத்துறேன்னு வச்சுக்கோ, ஏன் தண்ணி சூடேறும், தவளையும் சூடேறும், ஆனா அதுக்கு குதிக்கணும்ன்றதே தோணாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறுற அந்த சூட்டுக்கு அது மனசு பழகிக்கும், லாஸ்ட்ல அது வெந்தே செத்து போயிடும். அந்த தவளை கதை தான் உன்னோட கதை. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சூடேத்தோம் சமூகம். ஏன் நீ வேலைக்கு போகணும்? அப்படியா? ஓகே. ஏன் நீ சுடிதார் போடணும்? அப்படியா? ஓகே. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆயிடும். வாய்ப்பை நீ ஆனா பயன்படுத்திக்கிட்டியனா இந்த வேதனை உனக்கு இருக்காது. ஸோ நான் பேச போறது அதை பத்தி தான். ரெடியா இருக்கிறீங்களா? இல்லை இப்பவே போர் அடிக்குதா? பிரச்சனை ஆரம்பிக்கிறது, பயம் ஆரம்பிக்கிறது உனக்கு நடந்த சம்பவங்கள் கிடையாது, அது சொன்ன கதையிலையும் கிடையாது. ஆனா அது சொன்ன கதையெல்லாம் நெஜோன்னு நீ நம்புற பாத்தியா? நெஜோன்னு நம்புற பாத்தியா? அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. முக்காவாசி யோசனைங்க நீ யோசிக்கிற யோசனையே கிடையாது. இந்த நிமிஷம் எப்படி இருக்க போதுன்றதே உனக்கு தெரியாது. நீ எதிர்காலத்தை பத்தி யோசிச்ச, கடந்த காலத்தை பத்தி யோசிச்ச, உலகத்தை பத்தி எல்லாம் யோசிச்ச, ஆனா அங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மெஷின். அந்த மெஷின் சொல்றதெல்லாம் நெஜோன்னு நம்பி நீ ஏமா அந்த சோனகிரி அவரை பாக்குறியா? அங்கதான் பிரச்சனை. சிலதெல்லாம் நான் ஓபனா பேசுறேன், கவனிக்கணும். இந்த ஹாலில் உன் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க
பாம்பு போட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன் மூக்கு என்ன பண்ணும், என்ன பண்ணும், சீ பண்ணுமா இல்லையா? நீ பண்ணியா, உன் மூக்கு பண்ணிச்சா? இப்ப உட்கார்ந்து நீ சுவாசம் பண்ணிட்டு இருக்க, உள்ள மூச்சு போதா, வழியில வருதா? நீயா சுவாசிக்கிற? ஐயோ கீர்த்தனியா பேசுறதுல சுவாசம் கூட மறந்துட்ட, ஒரே நிமிஷம். நீயா சுவாசிக்கிற? அங்க ஆட்டோமேட்டிக்கா சுவாசம்ன்றது உள்ள போது வெளியில வருது. உன் மூக்கு ஒரு மெஷின், நுரையீரல் ஒரு மெஷின், அது இருக்கிறதே காத்து விடுறதுக்கு தான், கரெக்டா? உன் கண்ணு நல்லா தெரிஞ்சதுன்னா, உன் கண்ணு முன்னாடி யாராவது அசைஞ்சாங்கன்னா அவங்கள பார்க்காம நீ இருக்க முடியுமா? கண்ணு ஒரு மெஷின். உன் மேல சடனா யாராவது சில்லுன்னு தண்ணியை ஊத்துனாங்கன்னா நான் உணர மாட்டேன், இருக்க முடியும்? சீ, எதுக்கு தண்ணி ஊத்தன? ஸ்கின்னு இருந்துச்சுன்னா அது உணரும். அதே மாதிரி மனசுன்னு இருந்துச்சுன்னா அது வேலையே யோசிக்கிறது தான். ஆனா அது யோசிக்கிற எல்லா யோசனையும் உண்மன் நீ நம்புற பாத்தியா? அது ஒரு மெஷின்ன்றத விட்டுட்டு அது உண்மன் நம்புற பாத்தியா? அங்கதான் உன் மனசுக்கு அசாத்திய சக்தி வந்துடுது. நீ யோசிச்ச ஒரு ஒரு பொய்யான யோசனையும் அது உண்மையா இப்ப மாத்துது. மேக்ஸ பார்த்தா, எனக்கு இந்த மேக்ஸ் எல்லாம் எவன் கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியலப்பா. 9th கிளாஸ் வந்தனங்களா, ட்ரிக்னோமெட்ரி வந்துச்சுங்களா, அங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா நீ என்னென்னவோ சொன்னாங்களா, நான் பயந்துட்டேங்க. இல்ல தெரியாதான் கேக்குறேன், என்ன பால் புட்டி இல்ல சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் கலக்கி சின்னப்புடே சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் குஷ்டா வந்த புது சப்ஜெக்ட். அது புத்தியில ஏறணும்னா கொஞ்சம் நேரம் ஆகதான் செய்யும். அப்போ உன் மைண்டு உனக்கு, ஏ புது சப்ஜெக்டு, உட்காந்து ஒரு இடமா உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படின்னு சொல்லிச்சா, ஏன்னே தெரியல எனக்கு படிக்கவே வரமாட்டேன்னு சொல்லிச்சா, அது எவ்வளோ ஒரு முட்டாள் மனசு. அது ஏன் அப்படி யோசிச்சுது? ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டேங்க. பக்கத்தில் பாரு, உட்காந்துட்டு இருக்கிற பீஸை பாரு, அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு, இந்த சைட்ல யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க முகத்தையும் கொஞ்சம் பாரு, ஒரு 2 செகண்ட் எடுத்து பார்க்கணும், கண்ணுல கண்ணு விட்டு பார்க்கணும். உன் பின்னாடி இருக்கிற பீஸ பாரு கொஞ்சம். உன் ஃப்ரெண்ட் எங்கேயாவது தூரமா உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் எழுந்து அந்த முகத்தை பார்த்துக்கோ. ஏன் பாத்தீங்களா, நீங்க லைஃப்லயே பார்க்க போற 4-5 உருப்பிடாத பீஸுங்க இதுங்க தான். கோபம் வருதா நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு? யாராவது உங்ககிட்ட உண்மையை பேசணும், கரெக்டா? அதுதான் உன்னை சொரிஞ்சு விடும். ஹே, நீ அன்னைக்கு வந்தியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னியா, அவங்க உனக்காக பார்த்து பார்த்து ஏங்கி போனாண்டி நானு, ஓ என்னையா பார்த்தான், என்ன கூட மதிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பீஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கும். பறகுதா நிறைய? சுத்தி இருக்கிறவங்க பண்றாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம மனசும் அதே கதைய சொல்லும். ஆனா ஒரு நிமிஷம் அந்த கதைகள்ல இருந்து வெளில வந்துட்டு வாழ்க்கைனா என்ன, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன், ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்ற அந்த திங்க் பண்ற ஆற்றல் கூட இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ குருட்டாம்போக்கில் பண்றது இங்கதான் இருக்கீங்களா? கை எப்படி எடுத்துக்கோங்க, நான் சொல்றதை கரெக்டாக பண்ணணும், ஓகே? கன்னத்தில் கை வைங்க. எங்கே கை வைக்க சொன்னேன் நான்? நீங்கள் எங்கே வச்சிங்க? கன்னத்தில் வச்சிங்க. 1 செகண்ட் கை எங்கே போச்சு? இங்கே தானே போச்சு.
கிட்டத்தட்ட 70% இங்க. நான் தான் தெளிவா சொன்னல, சொன்னதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்ன சொன்னேன்? உன் கண்ணு என்ன பார்த்துச்சு? நான் என்ன பண்றனோ அதை பண்ணுச்சு. இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அதே பைத்தியக்காரத்தனம் தான் இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ உன்னோட சுய புத்திய யோசிக்காம நீயும் அதே பண்ற. எங்க சுய புத்தி இல்லாம எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்றோம் நீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க பாக்கலாம். சோ கண்ணாடியில பாக்கோ, காப்பி கலர்ல எங்க அம்மா என்ன பெத்து போட்டாங்கப்பா. நான் மாத்திரம் ரெண்டு ஷேடு பிரைட்டா இருந்தானோ அழகா இருந்த. எப்படி தெரியும்? இன்னும் கேவலமா இருக்கலாம், தெரியாது. ஆனா வெள்ளனா அழகுன்றது ஒரு கதை. வெள்ளக்காரன் பொய்யே சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க பாரு. அது எவ்வளவு பெரிய கதையோ அவ்வளவு பெரிய கதை தான். நீ கருப்பா இருந்தா அசிங்கம்ன்ற கதை. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையெல்லாம் கிடையாது. எப்ப நம்ம ஹீரோ கவுண்டமணியும் வடிவேலுவும் வந்து அவங்க என்னவோ அப்படியே பால் வெள்ள மாதிரி கருமுட்டை தலையா கருவாயான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அங்க இருந்துதான் பிரச்சனை. கருப்புன்றது கலரு, அசிங்கம்ன்றது அதுக்கு முன்னாடி கிடையாது. அது எப்படி ஒரு கதையோ இங்க உட்கார்ந்துருக்கதெல்லாம் கதை பீசுங்க தான். நான் எதுக்கு பயம் சொல்லிட்டு கேட்டேன், சொன்னப்போ அடுத்தவங்க சிரிச்சிடுவாங்களோன்ற பயம் சொன்னேன், கிடையாது. என்ன காரணம்னா உன் மனசு உனக்கு ஒரு கதை சொல்லுச்சு, அடுத்தவங்க சிரிச்சா என்னால தாங்க முடியாது. என்ன சொல்லுச்சு? அடுத்தவங்க சிரிப்புக்கு என்ன அழிக்கிற குணம் இருக்கு. அது நிஜமா? அது கதை. அந்த கதைய நீ நெஜம்னு நம்பிக்கிட்டு இருக்க. சிரிப்பு கிடையாது பயம். அதனால அது அது எப்படி உன்னை அழிக்கும்? உன்னை பார்த்து ஒருத்தவங்க கழுத அப்படின்லாம் அது எப்படி உன்னை அழுக்கும் அழிக்கும்? உங்க அப்பா உன்னை சொல்லல, ஹே கழுத இங்க வா, அது உன்னை அழுத்துச்சா அழிச்சிச்சா? இல்லையே, அது ஒரு வார்த்தை தானே. அது உன்னை எப்படி அழிச்சுது? நீ உனக்கு ஒரு கதை சொன்ன, அந்த சிரிப்பு முக்கியம், அதை நிஜம் நீ நம்புன, அதனால வந்தது பிரச்சனை. ஆனா அந்த கதையை கொஞ்சம் மாத்தி போட்டு உலகம் சிரிக்கிறது அது வேலை, அதை முறியடிக்கிறது ஏன் வேலை? எனக்கு அந்த திறமை இருக்கு, நான் அதனால அழிஞ்சிட மாட்டேன்ற கதையை மாத்தி சொல்லிக்கிட்டேன்னா உன்னால எழுந்து நிக்க முடியுமா? எழுந்து நிக்க முடியாதா? நிக்க முடியும். நம்ம நமக்கு சொல்ற கதைகள் ஒரு பக்கம், சமுதாயம் நம்மளுக்கு சொல்ற கதைகள் வேற. பொண்ணுன்னா மென்மையா இருக்கணும், பொண்ணு மாதிரி நடக்கணும், தலை கீழே நிக்கணும், அடக்க ஒடுக்கமா நிக்கணும், புருஷனை எதிர்த்து பேசக்கூடாது, எல்லாம் கேட்டு கேட்டு பண்ணணும். பொண்ணுன்னா இருக்கிற இடமே தெரியக்கூடாது. இதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க சொல்ற கதை. இதை இப்படி வச்சிங்களே, பார்த்து வச்சிங்களே, அந்த மாதிரி தான். ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ எப்படி மோசம் போற? உனக்கு 5 மினிட்ஸ் டைமு. உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசணும். About done. உனக்கு என்ன பண்ணாங்களோ பண்ணி விடு. எப்பவுமே நம்ம பண்றது திரும்ப வரும். லவ்ல இருக்கிற பீஸ போயிட்டு கேள, ஹே நீ ஏண்டி அவனை லவ் பண்றனா? ஹே அவன் ஆல் பர்சனாலிட்டி, அவனோட பேச்சுடி, அவன் இந்த இடத்துல வேலை செய்யறான், அந்த அப்படியே பொங்கி பொங்கி சொல்லிட்டு இது மனிதரோட இருந்து கொல்ல, மனித காதல் அல்ல அப்படின்னு வேற டைலாக் கூடும். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ அது வரைக்கும் நல்ல பொண்ணு, கிளாஸில் உட்காந்துட்டு இல்லை காலேஜில் நீ பாட்டு பராக் போயின் போயின்னு இருக்கிற, அது வரைக்கும் உனக்கு இந்த தாட்லாம் கிடையாது. அந்த டைமன்னு பார்த்து உன்னோட மைண்டில் இந்த ஹார்மோன் சொருக்க ஆரம்பிக்குதுன்னா கரெக்டாக அங்கே கண்ணு முன்னாடி உன் காலேஜ்லேயே இருக்கிற படும் மொக்கையான பீஸ் ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோ. பிரெயின் என்ன பண்ணோன்னா அந்த ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராலெல்லாம் பின்னாடியெல்லாம் மங்களாக போயிட்டு அந்த பீஸ் மாத்திரம் நடுவில் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ.
அதுக்கப்புறமா ரெண்டு நாளைக்கு நீ என்ன வேலை பண்ணாலும் பச்சாக் அந்த ஃபேஸ் வந்துட்டு போகும். பாத்ரூம்குள்ள போவா பச்சாக், இட்லிய பாப்பா பச்சாக், இந்த சைட்ல திரும்புவா பச்சாக். ரெண்டே நாள்ல உன் மைண்ட் வாய்ஸ் இப்போ நீ சொன்ன அந்த டைலாக், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு. நீ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு நாலஞ்சு உருப்படாத பீஸுங்களை பார்த்தல, அதுங்கெல்லாம் எக்கோ கொடுக்கும், மனித காதல் அல்ல, மனித காதல் அல்ல, மனித காதல் அல்ல. நீ வந்து சம ஒரு சூப்பரான காதல், நான் நம்பி நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு வரும், சொரிஞ்சு விடும். நீ அதை நம்பிப்ப. அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்தும் ஒரு கொக்கி மாட்டிடுச்சனா அடுத்த ரெண்டு வருஷம் செம ஸ்வீட்டா போகும். சும்மா கனவோ கனவு. இங்க பாட்டு பிசிக்ஸ் மிஸ் கிளாஸ் எடுத்துன்னு இருப்பாங்க, நீ பாட்டு கோவால பந்து பிடிச்சி விளையாடின்னு இருப்ப. இந்த ஃபீலிங்கு லைஃப் லாங் இருந்துச்சனா பிரச்சனையே கிடையாது, டூயட்டோ டூயட்டு பாடின்னு இருக்கலாம். ஆனால் உன் பாடி எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பாடினா அது இப்போ நடந்த மாற்றம் கிடையாது, பல லட்சக்கணக்கான வருஷங்களாக மனுஷன் கொகையில் இருந்தப்போ நடந்த மாற்றம். ஏன்னா நீ கொகையில் இருக்கிறப்போ 13 வயசுக்கெல்லாம் குழந்தைய பெத்தையானாதான் வர சிங்கத்திலேருந்து 4-5 பேராக சேர்ந்து உன்னை காப்பாற்றிக்க முடியும். இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு, 13 வயசில் நீ குழந்தைய பெத்துருந்தேன்னா என்ன ஆகும் சொல்லு. ஆனால் உன் மூளைக்கு இன்னும் தெரியல, உலகம் மாறிடுச்சுன்றது உன் மூளை இன்னும் எழுந்துக்கல, அது இன்னும் குகையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகும், இந்த டைம்ல உன் பாடி மெச்சூர் ஆகுதோ இல்லையோ அதை பத்திலாம் குவஸ்டின் கிடையாது. அது இந்த ஹார்மோன் குழந்தை பெத்துக்கிறதுக்காக வர ஹார்மோன். நீ குழந்தை பெத்துக்கிறியோ இல்லையோ, குழந்தை பெத்துக்கிட்ட பிறகு நீ இன்னும் மானே தானே பொன்மானேன்னு சொல்லிட்டு டூயட் பாடினிருந்தேன்னா குழந்தைய யார் பார்த்துக்கிறது? அதனால உன் மூளை என்ன பண்ணும், நீ பெத்துக்கிறியோ இல்லையோ அந்த ஹார்மோனை ஆஃப் பண்ணி விட்டுரும். உன் மைண்டில் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பீஸ் மைண்டில் ஆஃப் ஆகி அவன் உன்னை பார்த்து சி இந்த மூஞ்சில் நான் என்னத்தை பார்த்தேன்னு டைலாக் விட்டான்னா நீ ஃப்ரீயாக விட்டியானா அந்த ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது போகிறப்போ உன் ஃபீலிங்ஸும் மாறிடும். ஆனால் நம்ம தான் கொழுப்பெடுத்தவங்களாச்சே, நம்ம தான் நம்ம தலை தனுஷம் சிம்புவோம், நம்மளுக்கு 1000 விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்களே. அப்போதான் நான் தூக்க மாட்டேங்கிறேன்டி, அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. சும்மா விட்டியானா போகிற விஷயத்த நீ ஏன் சொரிஞ்சு சொரிஞ்சு, அப்போ என் மூஞ்சில் என்ன பிரச்சனை? இந்த ஆம்பளைங்களையே நம்பாத, நீ பொண்ணாக போகவே கொஞ்சம் தப்பிச்சுப்ப. ஏன்னா வேற எந்த பீஸும் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டா போல, குவார்ட்டர் அடிச்சா கூல் ஆயிடுவா போலன்னு சொல்லிட்டு குடிக்க வைப்பாங்க. உனக்கு அந்த டேஞ்சர் கிடையாது, ஆனால் அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த சோகமான லவ் பாட்டுங்க இருக்குது பாரு, உருப்படாத பாட்டுங்க. ஏதாவது ஒரு சோகமான லவ் பாட்டுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சினிமா பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார். போ நீ போ, அந்த பாட்டுங்களை 1000 வாட்டி கேட்டு உன் மைண்டும் வீணாக போவோம், உன் லைஃபும் வீணாக போவோம். அதுலேருந்து நீ தெளியறதுக்கு 7 வருஷம் ஆகும். அதுக்குள்ள டேமேஜ் இஸ் பர்மனெண்ட். யாரும் உன்னை டேமேஜ் பண்ணல, நீயே உன்னை. புரியுதா? ஓ, இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இதுக்கு மேலே என்னால் இன்னும் டீப்பாக போக முடியாது. யாராவது ஒரு பீஸ் உட்காந்து நீ இல்லை நான் என்ன இருந்தாலும் சரி இவங்களே தான் கல்யாணம் பண்ணி பண்ணால் உன் தலையெழுத்து யாரும் உன்னை மாற்ற முடியாது, பண்ணிக்கோ. ஆனால் எந்த ஒரு மனுஷனும் உன் ஃப்யூச்சரோட ஒர்த்து கிடையாது. கல்யாணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு, அது என் லைஃப் லாங்குக்கு நீ நினச்சியானா இது சமுதாயம் உனக்கு கொடுக்குற பிரெயின் வாஷு. நீ வெளியில் போய் பாரு, 40 வயசில் இருக்கிற ஒரு லேடியை பாரு,
அவங்க வாழ்க்கையில குழந்தைய பெத்தேன், அந்த குழந்தையோட முகத்தை பாக்குறன்றதை தவிர என்ன சந்தோஷத்தை நீ பாக்குற? அது கூட சந்தோஷம் முதல் வருஷம், அது மழையில பேசுறப்போ. அதுக்கப்புறமா? அதுக்கப்புறமா? நீ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, முதல் வாய் ஆ நல்லா இருக்குதே, கடைசி வாய் வரப்போ ஐயோ நான் இன்னும் இவ்வளோ முடிக்கணுமா, ஏங்கி ஏங்கி தானே வாங்கின, முதல் வாயில் இருந்த சுவை ஏன் கடைசி வாயில் இல்லை? ஒரு ஸ்கூட்டி வாங்கின, உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, முதல் 10 நாள் அது உரு உரு உருன்னப்போ வந்த சுகம் இன்னைக்கு ஒரு வருஷம் கழித்து ஏன் இல்லை? ஏன் இல்லை? அது எவ்வளோ பெரிய ஆனானப்பட்ட சுகமாக இருந்தாலும் அதுக்கு பழகிற மனசு சாதா மனசு. ஸோ என்ன பண்ணுறான் ஒரு நார்மல் மனுஷன், இல்லாத விஷயத்துக்காக ஆசைப்படுறான், அதை அடைஞ்சிடுறான், 10 நாள் சுகம், அந்த சுகம் போயிடுச்சுன்ன உடனே இன்னொரு விஷயம் வாங்கினா திரும்ப அந்த சுகம் வரும்னு சொல்லிட்டு 10 நாள் இன்னொரு சுகம், 10 நாள் இன்னொரு சுகம், 10 நாள், ஆனால் அடைஞ்சதை அனுபவிக்காமையே செத்து போகிறான். புரியுதா உனக்கு? அதே தான் நடக்க போது இந்த உறவு முறையிலையும். நீ சொல்றல இந்த தெய்வீக காதல், அதுலேயும் அதுதான் நடக்க போகுது. 60 நாள் கிளுகிழுப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் அது எவ்வளோ டிவைன் காதலாக இருந்தாலும் பழகி போயிட போகுது. நீ அதை வச்சு உன் வாழ்க்கையை நீ டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சானா, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லிட்டு பார்த்தியானா, அந்த அர்த்தம் போறப்போ யாரோ உன் காலடியிலிருந்து டமால் உருகுனா மாதிரி பின்மண்ட பலமா அடிபடும். அந்த வெறுமையும் பழகி போயிட்டு இந்த கூவம் ஆத்தங்கரையில் சென்னையில எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்தீங்கன்னா மூக்க மூடிட்டு போவீங்க. ஆனா அதே கரையில ஒருத்தன் உட்கார்ந்துட்டு காலார புது பாட்டை கேட்டுட்டு இருப்பான், அந்த மூக்குக்கு நாத்தமே பழகி போச்சு. இன்னைக்கு நீ கண்ணை திறந்து பார்த்தியானா, உன்னை சுத்தி இருக்கிற சமுதாயம், உங்க அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா, நீ பார்க்குற சமுதாயம் எல்லாமே அந்த நாத்தத்துக்கு பழகி போன மூக்குங்க. சந்தோஷத்துக்கு இல்லை, வருத்தத்துக்கு பழகி போன மனசுங்க, குறைக்கு பழகி போன மனசுங்க. நீ நினைக்கிற சந்தோஷம் நீ அடைய போற பொருள்ல இருந்து, நீ அடைய போற பொருள் நபர்ல இருந்து வராது. நீ நிஜமாலுமே சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு ஒரு நாளும் என் திறமைகளை நான் வளர்த்துக்கணும். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், நாளைக்கு அடுத்த ஸ்டெப்ல ஏறணும். அப்படி ஏறப்போ 2 ஸ்டெப்பும் ஒழுங்கா ஏறிடுவேன், அதுக்கப்புறம் டமால்னு உழுவேன். அப்படி உழுறப்போ அதான் வாழ்க்கை, உழறதுதான் வாழ்க்கை. சமுதாயம் சொல்றது இல்ல, வாழ்க்கை நீ படிக்கணும், சொந்த வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாம அப்படியே போகணும்ன்றது அது கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கை அடிக்கும், அடுத்தவன் சிரிப்பான், நீ அன்பை கொடுப்ப, அவன் ஏமாத்துவான். அந்த எந்த ஸ்டெப்லயுமே நீ உழுந்துடக்கூடாது, நீ நின்னுடக்கூடாது. அது ஒரு ஸ்டெப்பு, டமான கீழே விழுந்தா எப்பா வலிச்சுதுப்பான்னு சொல்லிட்டு எழுந்துக்கிட்டு திருப்பியும் அடுத்த ஸ்டெப்பை ஏறப்போ ஹா இங்க வந்துட்டோம். நீ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஏன்னா அப்படி மேல 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 இப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதான் கிராஃப்னா, இப்படி ஏறுவ உழுவ ஏறுவ உழுவ ஏறுவ உழுவ ஏறுவ உழற. வாழ்க்கையில தோல்வி அடையிறவங்க இங்கே நின்றுடுறாங்க, இங்கே நின்றுடுறாங்க. ஆனா உழறப்பெல்லாம் நான் எழுந்துக்கணும் அப்படின்றவன் வாழ்க்கைய முடிக்கிறப்போ இங்க இருப்பான். Are you with me here? இது வாழ்க்கை. அது உழறப்போ இப்படி இந்த கிராஃப் உனக்கு வரணும்னா அதுக்கு சில அடிப்படை நினைப்புகள் தேவை. முதல் நினைப்பு, நான் தேடுற சந்தோஷம், நான் தேடுற கைத்தட்டல், நான் தேடுற அன்பு, இது எதுவுமே வெளில இருந்து வராது. என் வாழ்க்கையில இருக்கிற நபர்கள் கிட்ட இருந்து வராது. இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வரணும்? யார்கிட்ட இருந்து வரணும்? கேட்கல? சிவன் கோயில் பார்த்துருக்குறீங்களா? எல்லா சிவன் கோயில் வாசல்லையும் பிச்சைக்காரன் உட்காந்து நிற்பானா? அந்த பிச்சைக்காரன் யார்கிட்ட பிச்சை கேட்கணும்? கோயிலுக்குள்ள யார் போயிட்டு வராங்களோ
அவங்க கிட்ட பிச்சை கேட்கணும். ஆனா அந்த பிச்சைக்காரன் பக்கத்துல உட்காந்துருக்கிற பிச்சைக்காரன் கிட்ட திரும்பி, ஏய் எனக்கு கொஞ்சம் பிச்சை போட அப்படின்னா அந்த பிச்சைக்காரன் போடுவானா? ஏன், அவனே பிச்சைக்காரன். நீ அன்புக்காக தேடுறனா அடுத்தவன் சொல்ற வார்த்தையில, அடுத்தவன் தட்டுற கைத்தட்டல்ல அந்த அன்பு இருக்குன்னு நினைச்சானா, ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் கிட்ட பிச்சை கேட்கற மாதிரி. முதல் மாற்றம், முதல் நினைப்பு, நீ கேட்கறது யார்கிட்ட இருந்தும் வராது, உன்கிட்ட இருந்து தான் வரும். அது எப்போ வரும்னா, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறப்ப வரும். அது எப்போ வரும்னா, அடுத்தவனுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை, என் வாழ்க்கை, என் கலைகளை நான் வளர்த்துக்கணும், இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனா நான் பேசினான்னா அடுத்தவன் சிரிப்பான்னு சொல்லிட்டு அவனோட மரியாதைக்காக நீ பேசுறத நிறுத்தினியானா, அது உனக்கு பண்ற துரோகம். அது ஒரு மொழி. அது என் ஃப்ரெண்டுக்கு 30 நாள்ல வரலாம், எனக்கு 300 நாள்ல வரலாம், ஆனா அந்த 300 நாள் நான் எழுந்துப்பேன், 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நான் படிப்பேன். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை புதுசா எனக்கு கத்துக்கிட்டா போதும். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வரி புதுவாளுக்கிட்ட நான் பேசினா எனக்கு போதும். நான் வளர்றேன்னு சொல்லிட்டு உன்னோட வளர்ச்சி மேல மைண்ட் வச்சேனா தான் உன் வாழ்க்கையோட கண்ட்ரோல் உன் கையில இருக்கும். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, ஏன்னா நீங்கள் ரீகெயின் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 10th 12th வரைக்குமே என்னோட டிசிஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னோட 12th கோர்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணாங்க நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும்னு. நான் டிசைட் பண்ண கோர்ஸ் நான் வரல, அப்போலேருந்தே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, நான் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒரு சுற்று ஒரு கட்டிலேயே இருக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் பேசினதுக்கப்புறமா எனக்கு ரியலாக நான் அதுலேருந்து ரீகெயின் ஆகி வரணும், பழையபடி நான் வரணும் அப்படின்னு. வெரி குட் கண்ணா, உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் சொல்கிறப்போ 3 மணி நேரத்தில் நான் சொல்கிறப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் ஒரு ஒரு பாயிண்ட்ஸை இது பண்ணிட்டு வரேன். இப்போது உன்னோட முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு. உன் வாழ்க்கையை நீ தான் பண்ணணும். அதில் நிறைய தப்பு நீ பண்ணுவ, தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டேன். சுற்றி இருக்கிறவங்களோட ஆர்குமெண்ட் என்னென்னா, நாங்கள் சொல்கிறது சரி, நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க, தப்பு. அந்த ஆர்குமெண்ட்டை உடைக்க கற்றுக்கணும். உன் வாழ்க்கையில் நீ தப்பு பண்ணா கூட அந்த தப்புக்கான பொறுப்பு யாரு? Responsibility is mine, ma'am. நீ தான். ஸோ அட்லீஸ்ட் நான் பண்ண தப்புக்கு நான் விலை கொடுக்குறேன்ற அந்த மைண்டாவது உனக்கு இருக்கும். ஆனால் அடுத்தவங்க பண்ணுற தப்புக்கு நான் விலை கொடுக்குறேன்ற அந்த மைண்டு இருக்க வேண்டாம். பட் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வரப்போ உனக்காக ஒரு 40-20 வருஷம் கணவன் மனைவி பிடிக்குதோ பிடிக்கலையோ, குழந்தைன்னு சொல்லிட்டு வளர்ந்து, ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன், வளர்றப்போ என்ன ஆகும்னா, இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது தவறான மைண்ட் செட்டு. ஆனால் அந்த மைண்ட் செட்டை நம்ம உடைக்கிறப்போ நம்ம கோவப்படக்கூடாது. 1000 வாட்டி ஆனாலும் அதே பொறுமையோடு, அம்மா இது என் வாழ்க்கை, நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் இது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு ஊ முடிவில் நீ ஃபார்ம் ஆயிரு, ஆனால் கைண்ட் ஆயிரு. புரியுதா மேம்? அது அவங்களோட டிசிஷனாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து மட்டும் என்ன பற்றி யோசிக்கலாம். அவங்க டெசிஷனே இருந்தா கூட நீ அக்செப்ட் பண்ணாத, உன் லைஃப நீ தேர்ந்தெடு. ஆனா அதை தேர்ந்தெடுத்துன்னு நீ சொல்றப்போ அதை வெளிப்படுத்துற இல்லையா, அதுல அரகன்ஸ் வேணாம், அதுல அடங்கா பிடாரித்தனம் வேணாம். டெசிஷன்ல அடங்கா பிடாரியா இரு. வெளிப்படுத்துறதுல அந்த கோபத்தை ஹேண்டில் பண்றதுல சாஃப்டா இரு, ஆனா ஃபர்மா இரு. இப்ப தண்ணி பாக்குறல்ல, தண்ணிக்கு பவர் இருக்கா இல்லையா? இருக்கு மேம். அது பாக்குறப்போ தெரியல, ஆனால் ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோ, அழுத்தமாக இருக்குது, அதுலேருந்து வர்றது தானே அந்த பவர் எல்லாம். அமைதியாக இரு, அழுத்தமாக இரு, ஆனால் உன் முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்க, திடமாக இரு, கோவப்பற்றாத. ஓகே மேம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் மேம். நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, நெகட்டிவ் திங்கிங்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது. இப்போ சப்போஸ் நான் ஒரு கொஷின் படிச்சுட்டு போகிறேன்னா, நான் என்ன நினைப்பேன், இந்த கொஷின் வரும்னு நினைப்பேன், வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி மேம். அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அப்புறமேல் நான் இப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறேன்னா, அதில் நான் தப்பு பண்ணுறேன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணுற அப்படின்னு தான் மேம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் கிவ் தர் ரைட் விஸ்டம். வெரி குட், வெரி குட், வெரி குட். சுத்தியில எல்லாம் சொல்கிறது வந்து கதையெல்லாம் கப்சா அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறது பற்றி நீ எனக்கு கவலை இல்லை. மை லைஃப் ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியும், பெஸ்ட்டாக பண்ணி காமிப்பேன். இந்த ஸ்டேஜில் நீ நிற்கிறீங்க, நெக்ஸ்ட்டு 5 டேஸ் 5 இயர்ஸ் நான் இங்கே நின்று இங்கிலீஷ் ஸ்பீச் கொடுப்பேன். வெரி குட், வெரி குட். ஆனால் உன் கோலு
இவங்கள மாதிரி பேசணுன்றதுக்காக இருக்கக்கூடாது. நான் சொல்லிடுறேன், இப்போ நான் இன்றைக்கி நல்லா பேசினேன்னா அதுக்கு காரணம் என்னோட மைண்டு நான் நல்லா பேசணுன்றது மேலே கிடையாது. நான் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஐ ரியலி லைக் யுவர் ஸ்பீச் பட் சம்திங் எனக்கு என்னென்னா வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து லவ் ரிகார்டிங் பேசும்போது எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் பேசினா தான் புரியும். ஆப்வியஸ்லி அதுக்கு ஒருத்தவங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும், இல்லைன்னா வந்து இப்படி தப்பு இது கரெக்டுன்னு சொல்லணும். பட் நீங்கள் சம்திங் பேசும்போது எல்லோரும் என்னென்னா என்ன இவ்வளோ ஆக்வர்டாக பேசுகிறாங்கன்னு ஃபீல் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணாங்க. எனக்கு அது தப்பாக தெரியல, இட் வாஸ் குட். நம்ம பேசினா தான் புரியுன்றது உங்களோட இது கரெக்டு. பட் அதை வந்து இவங்க என்னென்னா இதுதான் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க, அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இட் வாஸ் ரியலி மோட்டிவேட்டிங் மீ அண்ட் ஐ லைக் டு திங்க் அபவுட் மை ஃபியூச்சர். ஓகே, just let me stop you here. You are giving me a constructive feedback saying don't be so awkward when you are delivering certain points. Is that it? Ma'am, no, it's not that. Neenga correct ah pesuringa. Some people are feeling awkward. Okay. Neenga sonnadhu correct. Okay. Enakku vandu awkward ah theriyala. Some reactions are saying like that. Aama. அது நம்ம வந்து நான் இப்படி பேசிட்டு இருக்கும் போது யாராவது அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா ஐ வில் திங்க் ஓ இதை பேசக்கூடாதோ, நம்ம அமைதியாருன்னு நினைப்போம். பட் யூ டோன்ட் டு தட், நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த மாதிரி இனிமேட் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ஃபீல் பண்ணாலும். வாட்ஸ் யுவர் நேம்? ஸ்ரீ சாரத பிரீதா. ஸ்ரீஷா, ஐ லைக் டூ திங்ஸ் தட் யூ செட். ஒன்று வந்து யூ ஹேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பீப்புள் அரவுண்ட் யூ. நீ அவங்கள ஜட்ஜ் பண்ணது nikkama you wanted them to correct their mindset, and I think the society becomes a better place only when people come out and talk to them about it in a non-judgmental way. So very good, give yourself a big clap. Thank you ma'am. One. Rendavathu, supposing ninga yaradha awkward ah feel pannirundinga appdin solittu sonna, I would like you to understand that what I employed here is psychology, ulaviyal. Na vandu ninnu avayorgale அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பூந்து விளையாடுறேன்னு வச்சுக்கோ. நான் சூப்பராக தமிழ் பேசலாம், என் தமிழை மாத்திரம் நீ கவனிச்சிருப்பியே தவிர நான் சொல்ல வந்த நடைய கருத்தை நீ கவனிச்சிருக்க மாட்டே. என்னோடது வந்து உன்னை உன் முன்னாடி நான் மெச்சல் வாங்குறதுன்றது கிடையாது, நீ கவனிக்கணுன்றதுக்காக. ஸோ ஐ எம் ஷாக்கிங் யூ. அந்த ஷாக்கால் தான் நீ கவனிச்ச, இல்லைனா கவனிச்சிருந்துருக்க மாட்டேன். இப்போ வேகாத வெயிலையும் ஏன் உட்காந்துட்டுருக்க? அட்லீஸ்ட் போர் அடிக்காமல் கண்டக்ட் பண்ணது இல்லை, ஏன்னா யுவர் பிரெயின் இஸ் கான்ஸ்டன்ட்லி. ஸோ தட்ஸ் த சைக்காலஜி தட் ஐ யூஸ் டு ஷாக். மேம் இட் வாஸ் ரியலி நைஸ், ஐ ரியலி லைக் யூ இன் திஸ் வே அண்ட் ஐ வாண்ட் டு பி லைக் யூ இன் சன்ட் ஆஃப். டெல் மீ வாட் இஸ் த ஒன் பாயிண்ட் தட் வுட் யூ வுட் ரியலி டேக் அவுட் ஃப்ரம் ஹியர். மேம் ஐ வாஸ் லைக் லிட்டில் பிட் ஓவர் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபஸ்ட் இயர் வந்தப்போ நான் டக்கு டக்குன்னு பேசுவேன், ஸ்டேஜ்னாலும் போய் போய் பேசுவேன். பட் தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் நான் அதை பண்ணுறதே இல்லை. எனக்கு இப்போ நான் யோசித்தேன்னா நான் ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கூப்பிட்டப்ப நான் செகண்ட் இயர் இருக்கிறப்ப நான் வந்திருக்கேன் ஒன் டைம். பட் ஆனால் தேர்ட் இயரில் நிறையா ஃபங்க்ஷன் இருந்துச்சு, நான் வரவே இல்லை. எனக்கு என்னென்னா நானும் போகலையே, இப்போ நான் திங்க் பண்ணுறேன், இனிமேட் நான் அதை பண்ண மாட்டேன். எதாவதுனாலும் நான் முன்னாடி வந்து பேசுவேன். வெரி குட், வெரி குட். நீ உன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா, அதுவே உன்னை சரியான பாதையில் கூட்டு போகும். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சுன்னா அது வந்து என்னால் அப்படின்னு நினைக்க மாட்டேன். மற்றவங்களால தான் நடந்துச்சு, இவங்க தான் அதை பண்ணிட்டாங்க, அவங்க தான் அதை பண்ணிட்டாங்க, என்னாலன்றது ஃபஸ்ட் திங்கிங் வராது. மற்றவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு தோணும். ஆனால் மொதல் விஷயம் வந்து இப்போ நான் தான் அந்த பிரச்சனையுமே கொண்டு வரேன். கிவர் அ வெரி பிக் கிளாப், கிவர் அ வெரி பிக் கிளாப். இந்த ஒரு லெசன் எல்லாரும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். 100% ரெஸ்பான்சிபிலிட்டின் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்களோ யூ வில் பி பெட்டர் ஆஃப் தென் மோஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ். வெரி குட், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட், ஒரு பெண் எப்படி நிமிர்ந்து நிற்கணும் எல்லா இடத்துலையுமே அப்படிங்கிறத வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டேன் மேம். அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அப்போவே நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க மேம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, பெண் எதுக்குமே பயப்படக்கூடாது, எல்லாமே செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ, வெரி குட், ஐ எம் வெரி கிளாட்.